ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேர்ல்டு டீப்பஸ்ட் ஹோல் பண்ண கண்ட்ரி எது, அதாவது உலகத்திலே ரொம்பவே ஆழமா தோண்டன கண்ட்ரி எது, அதுக்கப்புறம் வந்து எந்த கண்ட்ரி வந்து அந்த ரெக்கார்டை வந்து முறியடிச்சு, அதுக்கப்புறம் வந்து எந்த கண்ட்ரி வந்து இன்னும் கூட வேர்ல்டு டீப்பஸ்ட் ஹோல் பண்ண கண்ட்ரின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் வந்து எதுக்காக வந்து அந்த ஹோலை வந்து மூடிட்டாங்க, அங்க இருக்கிற ரூமர்ஸ் எல்லாம் என்ன, அங்க இருக்கிற ரூமர்ஸ் என்னன்னா, அந்த வேர்ல்டு வந்து நரகத்தோட வாசல்னு சொல்லி சொல்றாங்க, எதுக்காக அந்த மாதிரி வந்து சொல்றாங்க, அதை பார்த்தா நான் இந்த இடத்துல சொல்றேன். வாங்க இடத்துல போலாம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கதை வந்து எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஒரு 2000 ரூபாய் வாட்ச் வாங்குறேன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க வந்து என்னை பார்த்துட்டு வந்து நீ 2000 ரூபாய் வாட்ச் தானடா வாங்கின, இப்ப பாரு நான் 20000 ரூபாய் வாட்ச் வாங்குறேன்னு சொல்லி வாட்ச் வாங்கி காட்டுறான். அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு மரத்தை வெட்டினா, பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு நீ வந்து ஒரு மரம் தானா வெட்டின, இப்ப பாரு நான் வந்து 100 மரம் வெட்டுறேன்னு சொல்லி வெட்டி காமிக்கிறான். டேய், நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு நீங்க சொல்றது நல்லாவே கேக்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க. அதாவது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ரொம்பவே காம்படிஷன் இருக்கு, யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உலக சாதனைலாம் யார் பண்ணி காட்டுறான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ரொம்பவே காம்படிஷன் இருக்கு. ரஷ்யாக்காரங்க வந்து வானத்துக்கு வந்து ஒரு ராக்கெட் அனுப்புறாங்க, ஆனா அமெரிக்காக்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து வானத்துக்கு தானா ராக்கெட் அனுப்பிச்சா, இப்ப பாரு நான் வந்து நிலாக்கே ராக்கெட் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சு ஒரு சாதனையா பண்றாங்க. இது வந்து உலகத்துக்கே தெரிய வருது. அமெரிக்காக்காரங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ரஷ்யாக்காரங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பேத்தி விட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து கதையை வந்து தொடங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் கதையில சூடு கூட பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து வானத்துக்கு போனது போதும், இதுக்கப்புறம் வந்து பூமியை நோண்டி பார்ப்போம், யார் வந்து உலகத்தை வந்து டீப்பஸ்ட் ஹோல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அமெரிக்காக்காரங்க வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்போனா 1961 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நோண்ட ஆரம்பிக்க. அது வந்து நல்லாவே ட்ரில் பண்ணி நோண்ட ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3.2 மைல் தூரம் நோண்டிட்ட பிறகு வந்து மெட்டல் வந்து திடீர் திடீர்னு உடையுது. அதுவும் இல்லாமல் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு வந்து மெல்ட் ஆகுது. இது வந்து ரொம்பவே டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்துது, இது வந்து நம்மளால பண்ண முடியாது, அதுவும் இல்லாம இது வந்து ரொம்பவே காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அப்பயே வந்து இதை வந்து கைவிடுறாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இருந்துகிட்டு வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நீ இவ்வளோ தானா பண்ண, இப்போ பாரு நான் வந்து இவ்வளோ பண்ணி காட்டுறதுன்னு சொல்லி இதுக்கப்புறம் வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்போனா 1970 வந்து கோலா பெனன்சுலாவில் வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் நோண்ட 9 வருஷமாக நோண்டி அமெரிக்கா பண்ண சாதனையை வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இவங்க வந்து முறியடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீ படித்த ஸ்கூலில் நான் தான்டா ஹெட்மாஸ்டர்னு சொல்லி ரஷ்யாக்காரங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாமே கூட்டிகிட்டு வந்து இதுதான் டீப்பஸ்ட் ஹோல் உலகத்துலன்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்கிறாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எந்தெந்த கண்ட்ரியில் வந்து எக்ஸ்பர்ட்டான ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த வேலையில் வந்து சேர்த்து ரொம்பவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நோண்டது இல்லாமல் இதுக்கப்புறம் நாங்கள் நோண்டுறோன்னு சொல்லி நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் பீப்பிளாக இல்லை என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நோண்டுறது வந்து நரகத்தோட வாசலில் தான் நீங்கள் வந்து நோண்டிட்டு இருக்கீங்க, இது வந்து ரொம்பவே தவறு, நாங்கள் வந்து சில பல இடத்துல வந்து பேய்களை பார்த்துருக்கோம், ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இருக்கிற இடமெல்லாம் ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிக்குது, இது வந்து நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்க வந்து கைவிடணும்னு சொல்லி அங்க இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது வந்து தற்காலிகமா வந்து நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லி அவங்க வந்து நிறுத்துறாங்க. எப்பனா 1983 வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. இது வரைக்குமே அவங்க வந்து எவ்வளவு நோண்டிருக்காங்கன்னா, 13 வருஷத்துல வந்து 12.2 மைல் அளவு நோண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரியா 1 வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நோண்டிருக்கிறப்பே வந்து சீக்கிரமா வந்து மெட்டல் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய ஷாக் இருந்துச்சு. ஏன்னா அங்க இருந்த ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து என்ன கெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இது கீழே வந்து 200 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அங்க இருந்த எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா 400 டிகிரி செல்சியஸ் வந்து ஈட்டு இருந்துச்சு. இதை பார்த்த ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து நோண்டா ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி அவங்க வந்து இழுத்து மூடிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற வேலை பார்த்த பீப்புள்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, ஒரு மைக்ரோஃபோன் வந்து உள்ள விட்டப்ப வந்து உள்ள வந்து யார கத்துற சொல்றலாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் இவங்க வந்து சீக்கிரமே மூணாங்க இந்த வேலைன்னு சொல்லி அங்க இருக்கிற சொல்ற ஒர்க் பண்ண பீப்புள்ஸ் எல்லாம் சொல்றது. அதுவும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து நரகத்தோட வாசல், நீங்க நோண்டது நாங்க நோண்டாதீங்கன்னு சொல்லி நாங்க எப்பயோ சொன்னோம், நீங்க வந்து இன்னொரு வேலை பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த கதை வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்குன்னா, வீட்டுல இருக்கிற வேலையா பாரு, அதுக்கப்புறம் போய் வெளியில இருக்கிற வேலையா பாருன்னு வந்து இந்த கதை வந்து நம்மளுக்கு சொல்ல வருது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க.
இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணா டான்னு தட்டி விடுங்க. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷன் பட்டனை அழைத்து விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம புடப்படுவங்களுக்கு உடன் கொண்டு வந்து சேரும். இந்த மாதிரி கண்டென்ட் பற்றிய வீடியோ நல்ல கீழே போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். எம்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது கண்டென்ட் பற்றிய வீடியோ நல்ல கீழே போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். வாசுதேவன்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இந்த கண்டென்ட் பற்றிய வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி, அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.